நீ நல்லவனா கெட்டவனா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா உன் நண்பர்கள் யாருன்றதை காட்டு, நீ எப்படிப்பட்டவன் சொல்றேன் அப்படின்னு த ஆர்ட் ஆஃப் லையிங் குரு ராஜன் சாயர் சொன்னார். அந்த மாதிரி தான் இது வாழ்க்கைக்கு மட்டும் பொருத்தம் இல்லை, நம்ம ஷோக்கும் பொருத்தம். நீங்கள் ஷோ பார்க்கும்போது இன்றைக்கி எபிசோட் நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறீங்களே, அதுக்கு முக்கிய காரணம் என்ன? நம்ம வந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் யாருன்னு காட்டுங்க, இந்த ஷோ எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தான். அதாவது ஒரு ஷோ நடத்துறதுல எவ்வளோ பெரிய கஷ்டன்றது நீங்கள் எங்கள் கூட இருந்து பார்த்தா தான் தெரியும். பார்ட்டிசிபென்ட்ஸ் கூட்டுன்னு வரதே கஷ்டம், அவங்கள கூட்டுன்னு வந்துட்டு அவங்கள டீம் சேர்க்கறதுக்குதே அதை விட கஷ்டம். அப்படியே தப்பி தவறி நல்லா டீம் சென்றாலும் அவங்க கையில் கெஞ்சி கூத்தாடி பதில் வாங்கிறதுக்குள்ள நமக்கு இந்த நாக் அவுட்டு நாக் அவுட்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா பாக்ஸிங்கில்? அது நிஜமாகவே எங்களுக்குலாம் நாக் அவுட் ஆகிடும். நான் அது பரவாயில்ல, கிரியேட்டிவ் டீம் கெஞ்சி வாங்கியோ பதில் சொல்லுங்கய்யா, நாங்கள் மற்ற ஷோ மாதிரி முதலே பதிலாம் சொல்லி கொடுத்து சொல்லுங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணலை. ஏன்னா நியாய தர்மம் அப்படின்னு ஒன்று இருக்குது, புரியுதுங்களா? அது நான் ஹோஸ்ட் பண்ணுறேன் எப்படி? அதனால் அந்த கஷ்டத்தெல்லாம் யூ ஹாவ் டு சீ டு பிலீவ் இட். நண்பன் சொன்னதுனால ஈஸியாக கேட்பேன்னா நினச்சிக்காது, புரியுதா? தெரியலன்னா சொல்லி மானத்தை வாங்காத, ஓகே? கொயாகா சொல்கிறேன்னு சொல்லிட்டு கொண்டாட வந்திருக்கேன். நித்யா அவன் சொன்னா நினச்சிக்காது, எல்லா விஷயமும் போட்டு கொடுத்துருவேன். நம்ம வீட்டில் போய் கும்மு கும் குடுவாங்க, ஒழுங்காக பதில் சொல்லு. முதல் தடவை ஒரு கனெக்ஷனை பிரித்து விடுற ஒரே ஆள். நீ வந்து பல கனெக்ஷனுக்கு ட்ரை பண்ணுறதான், ஒழுங்காக பதில் சொல்லு. ஓகே, டீம் பி. ஆதி பாதி பேதி. பேதியா? எப்படி அவனுக்கு மூக்குல இருந்து பேதி வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. மாத்திர கையில கீழ வச்சிருக்கான். ஓகே, டீம் ஏ. ஏண்டா என்ன பாதி? ஏண்டா இந்த கேள்வி கேட்டா? அடப்பாவே, நீ பாதி தலைவலி பாந்தி பாதி 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 சிந்தி தான் சொன்னேன். தலைவலியா? என்ன எல்லாம் கெட்ட படம் விட்டு விடாம பார்த்து கண்ணு சொல்றான் பாரு. ஒருத்துக்கு உடம்பு சேரலன்னா உனக்கு என்னவா இருக்கும்? ஜலதோஷம், தலைவலி, 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 பீதி. பேவே பீ போட்டுருச்சுப்பா. ஏன் கம்பம் மீனா? சரி, இது கொஞ்சம் டஃப்பாக கொடுத்துட்டாங்க, பெருமூச்சுனா பரவாயில்ல. நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்தே மூச்சா விட்டுன்னுக்கிறீங்களா? ஏதாவது ஒன்றா கெஸ் பண்ணீங்களா சுரபேஷ்? மேக்ஸ் புரிஞ்சது. அந்த ரைமிங்னு சொல்றேன், வாக்ஸிங் ஆபரேஷன் போட நான் பார்க்கல. சரி, இல்ல இல்ல, டாக்ஸ்ன்ற விஷயம் எனக்கு தெரியும். இல்ல, மேக்ஸ் வாக்ஸ் கூட நீங்க சொல்லியே 5 யூனிட் அது கொடுத்திருப்பேன். அத நான் சொன்னல, மேக்ஸ் வாக்ஸ் கூட சொல்லவே இல்லையா? என்ன கஷ்டம் இல்ல, நான் சொல்றேன். நான் நிறுத்தி நின்னு பேசிட்டு பேசிட்டு இல்ல actually இல்ல, நான் சீரியஸா கேக்குறேன். இப்ப என்ன சொல்லி கூப்பிட்டோம், என்னன்னு சொன்னாங்க? இவர் ஷோன்னு சொன்னாரா இல்லை மச்சான் வாடாப்பாவை பக்கத்துலேயே போயிட்டு வந்தாங்க இல்லை எப்படி சொல்லுங்க? இப்போ சீரியஸாக இல்லை இல்லை ஏன் கிடையாது, ரொம்ப கஷ்டமாகுது. இப்போ டைம் வந்து 12:30 பேயிங்க உள்ளாடுற நேரம், ஓகே? அதுதான் நான் வந்து இல்லை ஆரம்பிக்கும் போது இல்லை காலையில் ஷூட் ஆரம்பிக்கும் சொன்னேன், நம்ம லேட்டாக ஆரம்பிக்கிறோம். பாலு மத்தியானம் கழிச்சிட்டு தான். ஸோ நம்ம இன்றைக்கி 2 எபிசோட முடிச்சிடலாம், இல்லை 3வது வேணும் அப்படின்னா. ஸோ ஃபஸ்ட்டு நேற்று வரைக்கும் 2 தான். இப்போ 3வது பண்ணதுனால உங்களை திடீர்னு சொல்லி கூப்பிட்டு வந்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க பர்த்டே பார்ட்டிலேருந்து வந்துக்கிறாங்க. இந்த பொண்ணு வேலையை விட்டு வந்துக்குது, இப்போ நீங்கள் தான் வந்துக்கிறீங்க. ஸோ என்ன சொல்லி கூட்டம்? வேலையை விட்டு வரல, வேலையே விட்டு வந்து நீங்கள் இருக்கீங்கண்ணா, விளாட்றீங்கண்ணா, நாங்கள் ஜெயிக்கிறோண்ணா. ஆ சரி, விடு. இல்லை அவ்வளோதான், இல்லை இவர் சொன்னாரா சுமார் ஷோ அப்படின்னு சொன்னார், ஷோன்னு சொன்னார். என்ன பண்ணணும்னு சொன்னார்? இந்த மாதிரி பண்ணார். இப்போ உள்ளே வரும்போது நீங்கள் திரும்பி போகிறதுக்குலாம் ட்ரை பண்ணிக்கலாம், கஷ்டி போகிறதுக்கு. ஆ சாப்பிட்டு ட்ரை பண்ணிக்கலாம். தேவ் அப்படிலாம் ஒன்றும் பண்ணல இல்லை, யாரும் உங்களை கட்டாயப்படுத்தி எதனா மாத்திரை கேத்த கொடுத்து பண்ணா இல்லை உங்களை யாருன்னா உங்க ஃபேமிலியை கடத்தி வச்சுட்டு நீங்கள் வரலன்னா ஆடலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி இல்லை. ஆக்சுவலி நாங்கள் அந்த அங்கே கொஸ்டின் பார்க்குறது நீங்கள் எப்படி ஆங்கர் பண்ணிட்டுருக்கீங்கன்னு தான் பார்த்துருக்கேன். இல்லை இல்லை, இப்போ இதான் நான் சொல்கிறேன், சம்டைம்ஸ் இந்த டிவிலாம் சினிமா இங்கிலீஷ் பண்ணலாம் நடக்கும். யாருன்னா வீட்டில் கூடி வச்சுல அந்த ஷோ முடிவுக்கு வந்தால் தான் உங்கள் வீட்டில் விட அந்த மாதிரி மனைவி குழந்தைகள் அது மாதிரிலாம் இருக்குது. சத்தியமாக அப்படிலாம் உங்களுக்கு யூ ஹாப்பி இல்லையா? ஆ